சத்தியத்தை தேடி அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட ஒரு புதிய சத்தியத்திலே உங்களை உங்களோடு சேர்ந்து கற்றுக்கொள்ளும்படி உங்களை அழைக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி அநேகரை நாம் சந்திக்கும் போது நம்ம அடிக்கடி கேட்கிற ஒரு விஷயம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது ஆனால் எங்களால் அதை சுகந்தரித்து கொள்ள முடியலை அப்படின்ற ஒரு ஒரு விதமான ஒரு சலிப்பு, ஒரு வேதனை நிறைய பேருடைய இதயத்தில் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய சிறு பிராயத்திலேருந்து நான் எனக்கு பழக்க வைக்கப்பட்ட ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ஜோமன்னா ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு தான் வெளியில் வரணும் அப்படின்னு. அதுவும் ஆண்டவர் அன்றைக்கி பேசினார்னா உண்டு, ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மளோட பேசிட்டாருனா ஓகே, அதில் ஒரு உற்சாகம் இருக்கும், அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷத்துலேயும் அந்த நாளை ஓடிடலாம். ஆனால் சில நாட்களில் நம்மளால் சத்தத்தை கேட்க முடியலன்னா அது நம்ம இருதயத்தை ரொம்பவே உடைச்சிரும். அது எந்த அளவுக்கு உடைக்கணும்னா, ஓ இது சரியில்லையோ, ஒரு ஆள் அதனால் ஆண்டவர் பேச மாட்டாரோ, இதனால் பேச மாட்டாரோன்னு நமக்குள்ளேயே நம்ம நிறையா காரியங்களை தேவையில்லாமல் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இன்றைக்கி ஒரு பிரசங்கம் பண்ண ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு கான்ஃபரன்ஸ் போனாலும் சரி, நம்ம ஒரு கன்வென்ஷன் ஒரு மீட்டிங் நடத்துனா ஒரு ஊழியக்காரர் வந்தால் ஆண்டவர் இன்றைக்கி இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு, அந்த வாக்கு தத்தம் கிடச்சிட்டு அவங்க பேசுனாங்கன்னா அவ்வளோ தைரியமாக பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்கிறது வேற, தேவனை அறிகிற அறிவை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கைன்றது வேற. ஓசியா 4:8 சொல்லுது, 6 சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். பாருங்கள், அறிவின்மை ஒரு மனிதனை சங்காரம் பண்ணுகிறது. என்ன இன்றைக்கி என்ன நினைக்கிறோம், நிறைய பேர் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி அழிந்துக்கிட்டு இருக்குன்னா, ஆண்டவர் சொன்னார் செய்ய மாட்டாரு அப்படின்றத நினச்சா நிறைய பேர் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதாங்க, தேவனை அறிகிற அறிவு இல்லை. தேவனை அறிகிற அறிவு இல்லைன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்களை எப்படி பெற்றுக்கொள்ளணுன்ற அறிவே உங்களுக்கு இருக்காது. பாருங்கள், உங்களை வாழ வைக்கிறது வாக்கு தத்தங்கள் அல்ல, தேவனை அறிகிற அறிவு. பாருங்கள், தேவனை அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம், அதுதான் உங்களை வாழ வைக்கும். பாருங்கள், என் தேவன் நல்லவர்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா எந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா என்னை இப்படி தான் செய்வார், எங்கள் அப்பா எனக்கு இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா இந்த பதிலை தான் கொடுப்பாருன்றது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு சூழ்நிலை வரும்போது அப்பா நீங்கள் இருக்கீங்க பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக நிற்போம். ஏன், அது வாக்கு தத்துவத்தை நம்பி இல்லை, அவரை நான் அறிந்திருக்கிற அறிவை நம்பி இருக்கிற சார்ந்திருக்கிற காரியம். வாக்கு தத்துவங்கள் நிச்சயமாக நிறைவேறும். எப்போ அப்படின்னா, தேவனை அறிகிற அறிவும் அவரோடு இருக்கிற உறவுகளையும் நீங்கள் ஆழமாக சார்ந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் சரி கொடுக்கப்படாத வாக்கு தத்தங்களையும் உங்களால் ரொம்ப சுலபமாக சுதந்திரித்து கொள்ள முடியும். இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் நம்ம எல்லா வாக்கு தத்தங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், தேவனை அறிகிற அறிவை நம்மளால் பார்க்க முடியல. இன்றைக்கி அது நிமித்தந்தான் இன்றைக்கி அநேக காரியங்களில் நம்ம சங்காரமாகி கொண்டு இருக்கிறோம். நாம் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும். ஆனால் இது ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், என்னை நடத்துகிறவர் இப்படியும் நடத்துவார், எப்படியும் நடத்துவார் உங்களுக்கு தெரியும். இந்த சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.